Hi friends, welcome to Vettrinichiyam channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல pixprofit அப்படிங்கற வெப்சைட்ல எந்தெந்த டைம்ல வர்க் பண்ண முடியும் அந்த டைம்ல ஃப்ளோ வராது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம earning பாத்துறங்க. நேத்து வீடியோ அதாவது லாஸ்ட் வீடியோல நான் வந்து earn பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா $1.64 அதாவது $1.60 கிட்ட earn பண்ணிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் earn பண்ண அமௌண்ட் பாருங்க $4.11 கிட்டத்தட்ட $2. நான் வர்க் பண்ணது பாத்தீங்கன்னா டே டைம்ல தான் வர்க் பண்ணேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேப்சா டைப் வரைக்கும் நைட்ல தான் அதிகமா வர்க் ஆகும். ஆனா நான் டே டைம்ல வர்க் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ்ல நான் earn பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா $2-3 ஒரு மணி நேரத்துக்கு $1 நான் எடுத்துட்டேன். நேத்து ஃப்ளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் 11 o'clock 12 o'clock வர ஃப்ளோ அந்த அளவுக்கு இல்ல ஓகேங்களா. ஸோ இதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மோஸ்ட்லி நேத்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. என்னடா இது 11 o'clock ரெடியா உட்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ பாத்தீங்கன்னா ஃப்ளோ இல்ல, சாஃப்ட்வேர்லயும் ஒர்க் ஆகல, இந்த வெப்சைட்லயும் ஓப்பன் ஆகல. இதுல ரூல்ஸ் என்னன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐடியை பேன் பண்ணிடுவாங்க. ஆனா ஐடி நான் வேற ஐடியில கூட புது ஐடி கிரியேட் பண்ணி கூட லாகின் பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகல. ஸோ நேற்று நைட் 11 o'clock ஒர்க் ஆகல. ஸோ நான் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாதிரி pixprofit அட்மின் ஐடி கிட்ட மெயில் அனுப்பிச்சிருந்தேன். இந்த அட்மின் ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் ஐடி தான் நீங்க இது பண்ணணும். இல்லைனாலும் நான் உங்களுக்கு மெயில் ஐடி வேணும்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அந்த மெயிலுக்கு நீங்க இது பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கேட்கலாம், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனா இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கக்கூடாது, அது ரிப்ளை பண்ண மாட்டாங்க. கரெக்டான கேள்வி, ஜென்டிலான கேள்வியா கேட்கணும், பொதுவான கேள்வியா இருக்கணும். ஸோ நான் கேட்ட கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, விச் இஸ் பெஸ்ட் டைம் டு ஒர்க் வித் pixprofit, பிகாஸ் சம்டைம்ஸ் ஒர்க் வாஸ் ஸ்லோ, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் வாஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இந்தியாவுக்கு எந்த டைமில் ஒர்க் பண்ணால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா வித்தின் 12-24 hours ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு நேற்று நைட்டே எனக்கு அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி த பெஸ்ட் டைம் டு ஒர்க் இஸ் நைட் டைம் GMT. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கூகுள் சர்ச்சில் GMT இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணேன். இந்த டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்விச் மீன் டைம் பார்த்தீங்கன்னா விடியற்காலில் 4:30 இப்போ டைமு. ஸோ கிரீன்விச் டைம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம இந்தியாவில் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10 AM. ஸோ இந்த 10 காலில் நம்மளுக்கு 10 மணினா அவங்களுக்கு 4:30. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது நைட் டைமில் ஒர்க் பண்ணணும், GMT நைட் டைமில் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ நைட் டைம்னா நம்மளுக்கு என்ன டைம் பார்த்தீங்கன்னா நடுராத்திரி 1 மணி இல்லை 2 மணி, இந்த டைம் தான் அவங்களோட நைட் டைம். அவங்களுக்கு ஒரு 10 மணி இல்லை 11 மணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 மணி இல்லை 2 மணி அதுதான் அவங்களோட நைட் டைமு. ஸோ நம்ம எப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா விடியற்காலில் 4 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சி ஒர்க் பண்ணிங்கன்னா அப் டு 10 o'clock வரைக்கும், விடியற்காலில் 4 மணிலேருந்து காலைல 10 மணி இல்லைன்னா விட்டு போச்சுன்னா அப் டு ஒரு 12 மணி வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நேற்று நான் ஒர்க் பண்ணது அந்த மாதிரி இருந்தது. நான் ட்ரையலுக்காக ட்ரை பண்ணேன், நேற்று முந்தாநேற்று 2 நாள் நான் ட்ரை பண்ணேன். விடியற்காலில் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிச்சு. 10லேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோட ஃப்ளோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 4 இமேஜ் பல்காக டக் டக் டக்னு வரும், அப்புறம் ஸ்லோவாகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இமேஜஸ் ஒரே டைமில் டக் டக்னு வரும், அப்புறம் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஆச்சு 10 மணிக்கு மேலே. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டக் 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 டக்னு வந்துக்கிட்டே இருந்து விடியக்கால 4லேருந்து 8 மணி வரைக்கும் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வந்துச்சு. ஸோ இது போக இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு இந்த வெப்சைட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா GT மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். வெப்சைட் பேர் GT மெட்ரிக்ஸ், GT மெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் போடுவோம்ல அது மாதிரி GT மெட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட சர்வர் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, கரண்ட்லி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வெப்சைட்டை மட்டும் டைப் பண்ணுங்கள். அதோட வெப்சைட்டை அப்படியே இதில் என்டர் கொடுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணும், இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து இதை அனலைஸ் பண்ணுவோம். மெகா டைப்பஸ்ட்டாக நான் இதை பார்த்தா அனலைஸ் பண்ணுவேன். ஸோ அதோட சர்வர் எப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம், சர்வர் கூட தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அந்த வெப்சைட் எந்த அளவுக்கு இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 475 MS இருக்கும். ஒரு நிமிஷம், சாரி அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த வெப்சைட்டு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா A grade 100% ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 MS இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் சொன்னேன் அந்த 475க்கு கீழே போச்சு அப்படின்னாலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது அந்த வெப்சைட்டில் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
ஸோ இதை 475 மேலே போச்சு அப்படின்னா சில டைம் பார்த்தீங்கன்னா 900 போயிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கான அந்த சர்வர் வந்து ஃபாஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த பாருங்க, உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இன்னொரு வெப்சைட் நான் போடுறேன், மெகா டைப்பர்ஸ் போட்டு பார்க்குறேன். மெகா டைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேக்கேஜை பை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டே இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் நம்ம பை பண்ணாமல் ஒர்க் பண்ணால் அது ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கும், அந்தளவுக்கு ஃப்ளோவே இருக்காது. ஸோ அது நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஜிடி மெட்ரிக்ஸ், இது பேர் மேட்ரிக்ஸ் பொறுத்தப்பெல்லாம் மெட்ரிக்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வரும். இதில் உங்களுக்கு எந்த வெப்சைட்டை பற்றி, அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதோட சர்வர் எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது ஃபாஸ்ட்டாக அப்படி தெரிஞ்சுக்கிது போட்டு பார்க்கலாம். இதில் பாருங்கள், நான் சொல்லவே இல்லை, அதுவே காமிக்கிறது பாருங்கள். ஜிடி மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட கிரேடு வந்து டி, அது ஏல இருக்குது, இது டீல இருக்குது பிக்ஸ்பிராஃபிட். ஏன்னா அது எப்பயுமே ஜாப் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம எப்போ லாகின் பண்ணாலும் பை பூஸ் பேக் தவிர நார்மலாக ஒர்க் பண்ணணும் நினச்சோன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லை. ஸோ இதுதான் அது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி டீப்பாக போகணும்னா இன்னும் நிறையா டீப்பாக போகணும். ஸோ மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது நான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு விஷயம் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸ்பிராஃபிட்டில் வரலை, ஜாப் எதுவும் வரலை, பேமெண்ட் எதுவும் நான் ரிப்ளை பண்ணி வரலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த மெயில் ஐடி, உங்களுக்கு மெயில் ஐடி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிஞ்சால் போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கான மெயில் ஐடி இருக்கும், இதுதான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மெயில் ஐடி போடுறேன். இந்த வெப்சைட்டையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அந்த மெயில் அட்மின் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் இப்போ கரண்ட்லேயே என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அன்னைக்கான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைல் போய் இல்லை மெயில் ஐடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜ் சேரும். நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.